வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இப்போ வந்து இந்த எம்பிபிஎஸ் படிப்பு, அதாவது அலோபதி அல்லது ஆங்கில வைத்தியம் என்பது அவுட்டேட்டடாக மாறிக்கிட்டு வருது. இனிமேல் வருங்காலத்தில் அதுக்கு எந்த வாய்ப்பு இருக்காது. அதனால் புதிதாக மருத்துவம் படிக்க விரும்பும் அத்தனை மாணவர்களும் கவனமாக நேச்சுரோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக் அந்த மாதிரி மாற்று மருத்துவங்களை நீங்கள் படித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகம் புறம் வாய்ப்பு இருக்கும். இப்போ வந்து அந்த எம்பிபிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்டி முடித்தவங்க, அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அவங்க செய்கிறாங்க. ஆனால் அது ஒரு ராங் மெத்தட். அந்த மெத்தடில் நிரந்தர தீர்வு என்பது எந்த ஒரு நோயாளிக்கும் வராதுன்றது இன்றைக்கி உலகம் புறம் தெரிஞ்சிருச்சு. கொரோனா அதை நிரூபிச்சிருச்சு. 20 வருஷமாக சொல்லி பார்த்தோம், அதெல்லாம் எடுபடலை. ஆனால் கொரோனா ஒரு வினாடியில் உலகம் புறம் அதை புரிய வச்சிருச்சு. முதல்ல இளைஞர்கள் அதில் தெளிவாக இருக்கணும். அடுத்து எப்பயுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, நிறைய மக்கள் விரும்புகிறாங்கன்னா அதை வந்து இந்த கார்ப்பரேட்னு சொல்லக்கூடிய இந்த ஆதிக்க சக்திகள் பிடிச்சிக்கும். அப்படித்தான் பெருவாரியான விஷயங்கள் அவங்க கையில் மாட்டியிருக்கு. அவங்களிருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு எதிராக யாரையும் பேச விட மாட்டாங்க. அதனால் சிறப்பாக வந்து சமயம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், பொருளாதாரம் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், அரசியல் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த மாதிரி இந்த ஆதிக்க சக்திகள், இந்த கார்ப்பரேட்டு, இலுமினாட்டிஸ் எல்லாமே ஒரு குரூப்பு. அவங்க அதை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கு யார் எதிராக பேசினாலும் அவங்கள எப்படி மட்டம் தட்டுறது அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால் ஐயா சொல்ல விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ் அவுட்டேட்டட். இப்போல்லாம் ஆங்கில மருத்துவம் என்பது முட்டாள்கள் பின்பற்றும் மருத்துவம். சார், பெரிய பெரிய ஆக்டர்ஸு, மந்திரிகள்லாம் அதில் தானே போய் இருக்காங்க. அது யாராக இருந்தாலும் நான் சொன்னால் சொன்னது தான், மறுவார்த்தையெல்லாம் கிடையாது. நீ யாராக இருந்தாலும் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டேன்னா நீ முட்டால் லிஸ்ட்டு. அறிவாளிகள்லாம் ஐயா பக்கம் வந்துட்டாங்க. நான் கூட 30 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு நினச்சேன். அண்மையில் தான் யூடியூப்லேருந்து யூ ஆர் அட்ராக்டட் பை மோர் தேன் 75 லேக்ஸ் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. 75 லட்சம் பேர் மேலே நம்முடைய உரையை கேட்டு உலகம் பூராம் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனமாற்றம் அடைந்து வேக வேகமாக மாறிட்டு வராங்க. இப்போ ஏற்கனவே பல நோய்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு மருந்து மாத்திரையை சாப்பிட்றவங்க தான் நம்மளை ஃபோன் பண்ணி நொச்சு பண்ணுறாங்க. சார், நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் இதெல்லாம் தெரியாது, நாங்கள் எங்கே அது இதெல்லாம் வாங்கிக்கிறது, இந்த நோய்க்கு மருந்து இருக்கு, அந்த நோய்க்கு மருந்து இருக்கான்லாம் நிறைய கேட்குறாங்க. நான் சொல்கிறது வந்து நோய்க்கு மருந்து இல்லை, நோயாளிக்கு மருந்து. உங்கள் உபாதை தீரணும் அவ்வளோதான். அதை ஊசி போட்டு மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்து தான் தீக்கணும்னு நினைக்கக்கூடாது. எளிமையான மெத்தெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு அன்றாட வாழ்க்கையில் உணவு பழக்கத்தை மாற்றிக்கிட்டு நம்முடைய கழிவு வெளியேற்ற முறைகளை பின்பற்றிட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. அதுதான் நான் திரும்ப திரும்ப ஐயா சொல்கிறது காரணம். ஏன்னா இந்த கார்ப்பரேட்டுக இந்த சார்ஸு, எப்பல்லோ, ஜிகாத்து, எய்ட்ஸு, டெங்கு காய்ச்சல், மலேரியா, காலரா, போலியோ, பிளேக்கு, அத்தனை நோய்களுமே இப்போ இந்த கொரோனாவை கிளப்பின மாதிரி இந்த ஆதிக்க சக்திகள், கார்ப்பரேட்ஸு, இலுமினாட்டிஸ் கிளப்பி விட்டது தான். தானாக தோன்றியவை கிடையாது, செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டவை. அவங்களுடைய ஆதிக்கத்துக்காக, அவருடைய வருமானத்துக்காக மக்களை பலியிட்டு செஞ்சாங்க. அதெல்லாம் மாற்று மருந்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க, லான்ச் பண்ணுவாங்க. அது நிறைய வியாபாரம் ஆகும். வியாபாரம் ஓரளவு முடிஞ்ச உடனே டக்குன்னு மாற்று வழியை காமிச்சு அதை அடக்கிடுவாங்க. இது வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படியும் அந்த கொரோனா என்ன பண்ணிருச்சு, மாற்று வழியை அவங்க என்ன கண்டுபிடிச்சாலும் முடியாத மாதிரி திமிரிட்டு வித்தியாசமான ஒரு பூதமாக, ஒரு பைசாசம், பிசாசாக மாறிடுச்சு. இப்போ அவனுங்களாலே அதை அடக்க முடியல. அதனால் எல்லாம் கபசுர குடிநீர், அது ஹோமியோபதி, நம்முடைய மெத்தட்ஸு, நம்முடைய பாரம்பரிய உணவு முறை எல்லாம் திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த இடத்துலையும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். உலகத்துக்கே தமிழ்நாடு, இந்தியா தான் வழிகாட்டக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி இருக்குது இந்த நோயை வெல்றதுக்கு. அதனால் தெளிவாக இருங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பழங்குடி மக்கள் அவங்க தான் இவங்களுடைய ஆதிக்கத்தை
எதிர்க்கிறவங்க. எல்லா நாடுகளையும் ஈஸியாக அடிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்காவை பிடிச்சாங்க, அங்கேருந்த பழங்குடி மக்கள் ரெட் இண்டியன்ஸு. ஒன்றும் இல்லை, அம்மையை பரப்பி விட்டாங்க, அம்மையிலே அவன் படிச்சிட்டான், அம்மையை வச்சு அவனை காலி பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா பிடிச்சாங்க வெஸ்டர்னஸ், இந்த ஐரோப்பிய குடியேற்றங்கள் இப்போ ஏறிச்சு. அங்கே நம்ம லெமூரியன் காண்டினன்ட் பழைய தமிழ் மக்கள் அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அந்த ஆதிவாசிகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு இது மாதிரி சில நோய்களை பரப்பி விட்டு அவங்களுடைய ஆதிக்கத்தெல்லாம் குறைச்சி இப்போ ஓரஞ்சாரத்தில் சும்மா காட்டுவாசிகள் மாதிரி இருக்காங்க கிராமங்களில். அந்த ஆதிவாசிகளுக்கு மரியாதை கிடையாது. ரெட் இண்டியன்ஸும் அப்படித்தான், இங்கே அப்படித்தான். ஆப்பிரிக்க மக்களை அம்மை எய்ட்ஸு போன்ற நோய்களை வச்சு அவனை போட்டுலாம். இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு இணையான மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். இப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு அவனை என்னென்னமோ வழியை பின்பற்றான். இவன் எல்லாத்தையும் மீறி எகிறான். காரணம், நம்மக்கிட்ட ஏகேரனுடைய டைரக்ட் காண்டாக்டு, சிவனுடைய அருள் நம்மகிட்ட இருக்கு. அதனால தான் தென்னாடுடைய சிவனை நம்ம விட்டுறக்கூடாது. இந்த வெறும் பயல்களை நம்பிட்டு இந்த திமுககாரங்க இவங்களுக்கு வாக்கரிசி போடுற அந்த கிறிஸ்தவனுங்க இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை நம்பி நீங்கள் வந்து சிவநெறியை ஒரு நாள் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதில் நான் கவனமாக இருக்கிறது காரணமே அதுதான். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன், என் வாழ்நாள் புறம் சொல்லுவேன். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை பெரிய அளவில் ஏற்படுத்தாமல் விடமாட்டேன். ஏன்னா அதை எழுதிட்டிங்கன்னா உங்கள் வம்சம் போயிடும். சிவன் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் வம்சத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். உன் பிள்ளைக்கு தமிழ் தெரியலேன்னா முட்டாள், ஞானசூன்யம். உன் பிள்ளைக்கு திருமறைன்னா என்னன்னு தெரியலேன்னா முட்டாள், ஞானசூன்யம். உன் பிள்ளைக்கு சிவபூஜை தெரியலேன்னா முட்டாள், ஞானசூன்யம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எவனாக இருந்தாலும் சரி, நீ ஐஏஎஸ் குடும்பமாரு, கோடீஸ்வரனாரு, பெரிய அதிகார வர்க்கத்தில் இரு, எங்கே இருந்தாலும் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாலும் உன் எம்பியெலாம் எப்படி செத்தான் பாரு, ஃபேமஸான ஆக்டர்ஸ் எப்படி செத்தாங்க பாருங்க, இன்னும் ஜாவானுங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதை உலகம் புற சொன்னேன், ஆனால் ஏதோ வளரேன்னு நினச்சிட்டாங்க. அதை இப்போ வந்து தான் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க, ஐயோ அப்போயே சொன்னாரே இந்த மலமும் சளியும் எடுத்துட்டால் நல்லா இருக்கணும். இன்றைக்கி கூட அரசு நிறுவனமான உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அறிஞர்கள்லாம் உட்காந்து என்ன சொல்கிறாங்க, வள்ளலூர் வள்ளல் பெருமானுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் கொரோனா மாதிரி எந்த நோயும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஏய், இதைத்தாயே 20 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களை பார்த்தா உங்களை அறிஞராக தெரியலையா, இன்றைக்கி தான் எந்திரிச்சு வந்து டிக்கி ஆட்டிகிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு 20 வருஷம் கழித்து தான் ஒரு அறிவு விழிப்புணர்வு வருது. 20 வருஷம் நம்ம சொல்லியும் வரலை, இன்னுமே வந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன். நான் திட்டுறது காரணமே சாதாரண சொன்னால் இவங்களுக்கு இன்னுமே புரியாது. திட்டினா தான் இவன் ஏன் திட்டுறான்னு யோசிப்பான். யோசிச்சானா, ஓ விவேக் செத்ததுக்கு இந்த ஞானம் இல்லாதான் காரணம், எஸ்பி பாலசுப்ரமணியம் செத்ததுக்கு இந்த ஞானம் இல்லாதான் காரணம், இந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் செத்ததுக்கு மந்திரி செத்ததுக்கெல்லாம் இதுதான் காரணம், அப்போ இந்த மெத்தேடை நம்மளும் படிச்சுக்குவோம், மக்களுக்கும் இதை வந்து பரப்புவோம் அப்படின்ற அறிவு என்றைக்கு உனக்கு வருதோ என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்பிடுவேன், இங்கே உட்காந்துட்டுலாம் இருக்க மாட்டேன். என் டார்கெட் முடிஞ்சது. என்றைக்கு அந்த ரியலைசேஷன் தமிழ்நாடு இருக்க விஐபிஸ் தமிழ்நாடு இருக்க அரசாங்கம் எல்லாருக்கும் வருதோ என் கடமை முடியுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன் வச்சுக்கோ. அதில் வீட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறவன் பையங்க பொண்ணு இருக்குன்னு வச்சுக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எமே அவனே தான். ஏற்கனவே சொன்ன ஒரு நகைக்கடைக்காரன் பாவம், ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு கிட்னியில் ஒரு சின்ன கொழுப்பு கட்டி தான் வந்திருந்தது. அவன் எம்பிபிஎஸ் படிக்கிற பையன் வீட்டில் இருந்திருக்கான், போய் கொண்டு போய் கார்பரேட் ஆஸ்பத்திரியில் காமிச்சு அவன் உடனே பயாப்சி எடு, அதை ரேடியாலஜி பண்ணு, கீமோதெரபி பண்ணுன்னு ரொம்ப பயமுறுத்திட்டான். நல்ல ஸ்மார்ட்டான மனிதர், நல்ல ஒரு கோடீஸ்வரன், நல்ல அழகான மனிதர், இளமையான மனிதர், வேகமான மனிதர், நல்ல தாராள சிந்தனையுள்ள மனிதர் தான். ஆனால் அவன் பயமுறுத்தின பயமுறுத்தில் வந்தான். நான் அன்றைக்கே கூப்பிட்டு வீட்டிலையே போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு சொன்னேன், இந்த பாருங்க உங்களை விதி ரவுண்டப் பண்ணியிருக்கு, முதல்ல இந்த டெஸ்ட் பண்ணுறதை விடுங்க, திரும்ப நீ ஒரு நாளும் இந்த கீமோதெரப்பி இந்த ரேடியாலஜிக்கு போயிடாதீங்க, இதோட விட்டுருங்க. நான் சொல்கிற இடத்துல போய் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, நான் சொல்கிற இடத்துல நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, நான் சொல்கிற இடத்துல போய் மூலிகை மருத்துவம் எடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு 50 வயசு 55 வயசு, இன்னும் 30 வருஷத்துக்கு உங்களுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன். உங்களுடைய துணைவியார் வந்து நல்ல மஞ்சள் குங்குமத்தோடு இன்னும் 30 வருஷத்துக்கு
வாழ்வரிசையாக இருப்பாங்க. ஆனால் உங்கள் பையன் சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் போய் கார்பரேட் ஆஸ்பத்திரிக்குள்ளே திரும்ப நுழைஞ்சிங்கன்னா 3 மாதம் 90 நாளில் அவங்க பூவும் போட்டு இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் நிலவரம். ஆனால் விதி கடுமையாக இருக்குது. வீட்டில் உட்காந்துட்டு அவங்க கொடுத்த சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு காஃபியை குடிச்சிட்டு நடு வீட்டில் உட்காந்து சொன்ன வசனம் இது தான். அதனால் நான் சொன்னதை கேட்டிங்கன்னா 30 வருஷத்துக்கு கேரண்டி. ஆனால் விதி உங்களுக்கு வலிமையாக இருக்குது. கேட்கலன்னா 90 நாள் தான் உங்களுக்கு ஆயுள். அதுக்குள்ளே உயில்கள் எழுதுறதுல எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்து இறக்கங்கிறக்கெல்லாம் பார்க்க மாட்டேன். எது ரைட்டோ, இது ரைட்டு இது ராங் சொல்லிட்டு. பாவம் அவருக்கு தான் விதி கடுமையாயிருச்சு. அது 30 நாளில் முடிச்சு. இப்போ கூட என் சொந்தக்காரங்களில் ஒருத்தன் வீட்டில் ஒரு ஆள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டே ஏதோ அந்த துறையில் இருந்ததுனால கொரோனானோட கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தில் 5-6 லட்சம் காலி. கடைசியில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, என்ன கபசுர குடிநீர் கொடுத்தாங்க, ஆவி பிடிக்க சொன்னாங்க, ஹோமியோபதி மருந்து கொடுத்தாங்க, மற்றபடி சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்படின்னா இதை வீட்டில் உட்காந்து பண்ணியிருக்க வேண்டியது என்ன? கஷ்டப்பட்டு சேர்த்து 6 லட்சம் மிச்சமாச்சு. அதனால் வீட்டில் எம்பிபிஎஸ் படித்தவங்க வைத்தியராகவோ மாணவர்களாகவோ மாணவியாகவோ உங்கள் மகனாக மகளாக இருக்காங்கன்னாலே ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து ஐயாஸ்திரம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு வெற்றி நிச்சயம் புத்தம் அதுக்குத்தான் 200 ரூபான்னு பயப்படுறீங்கன்னு தான் 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். வாங்குங்க. 50 ரூபா செலவழிக்க எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, சும்மா கூட கிழங்கு கொடுக்குறேன். நான் சும்மா கொடுக்கணும் தான் அதை அடித்தேன். ஆனால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அது 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதை முதல்ல நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இலுமினாட்டிஸில் எவன் எந்த நோயை விட்டாலும் அடித்து விளாசலாம். சும்மா எம்ஜிஆர் 2 கத்தியை வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி நீங்கள் உங்கள் அறிவை வச்சு சண்டை போட்டு ஜெயிக்கலாம், ஜெயிப்பீர்கள். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.